அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபி ரபதில் ஜன்னா, நான் சுவர்க்கத்தினுடைய சுவர்க்கத்தில் அதனை சூழ உள்ள பகுதியிலே ஒரு வீட்டுக்கு, அதாவது ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பாளனாக இருக்கின்றேன். யாருக்கு என்றால், லிமன் தரக்கல் மிரா அவ இன்கான முஹக்கன், யார் ஒரு மனிதர் தன்னுடைய பக்கத்தில் நியாயம் இருந்தும் எந்த மனிதர் வீணான விவாதங்களை, குதர்க்கங்களை, தர்க்கத்தை யார் விட்டு விடுவாரோ அவருக்கு சுவர்க்கம் அதனை சூழ உள்ள பகுதியிலே நான் ஒரு சுவர்க்கத்தினுடைய மாளிகையை பெற்றுத்தர பொறுப்பாளனாக இருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று வபிபைத்தின் ஃபி வஸத்தில் ஜன்னா, சுவர்க்கத்தின் நடுப்பகுதியிலே நான் ஒரு வீட்டை பெற்றுத்தருவதற்கு பொறுப்பாளனாக இருக்கின்றேன். யாருக்கு, லிமன் தரக்கல் கதிப, யார் பொய்யை விடுகிறாரோ, பொய்யான பேச்சை யார் விடுகிறாரோ, வஇங்கான மாசிகன், அது விளையாட்டுக்காக இருந்தாலும் சரி, பொய்யை யார் விடுகிறாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தினுடைய நடுப்பகுதியிலே ஒரு மாளிகையை நான் பெற்றுத்தர பொறுப்பாளனாக இருக்கின்றேன். அதே போன்று வபிபைத்தின் ஃபி அலல் ஜன்னத்தில் லிமன் ஹஸ்ஸன குலுகஹு, சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த பகுதியில் ஒரு மாளிகையை பெற்றுத்தர நான் பொறுப்பாளனாக இருக்கின்றேன். யார் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த பகுதியிலே ஒரு மாளிகையை பெற்றுத்தர பொறுப்பாளனாக இருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த மூன்று விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம், அதன் மூலமாக மூன்று சுவர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த செய்தி சஹி அபிதாவுதே, அதாவது அல்லாம அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தனது சஹி அபிதாவு இமாம் சுனன் அபுதாவுடைய சுனன் அபிதாவுதே இமாம் அபுதாவுது சிஜிஸ்தானி ரஹிமுல்லாஹி எழுதியிருக்கிறார்கள். அதிலே வரக்கூடிய சஹியான ஹதீஸ்களை மற்றும் அல்லாம அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சஹி அபிதாவுதே பதிவு இருக்கிறார்கள். அதிலே 4015வது நபிமொழியாக இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மூன்று அமலை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம், சுவர்க்கத்தினுடைய மூன்று மாளிகைகளை பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.